Hi friends, welcome to my channel. So, this is the boy baby scanning report. So, this is the boy baby girl baby. So, this is very useful. So, if you want to see the video, please subscribe so that you can see the notification. If you want to see the video, அது எப்படி பிரேக் பண்ணுவாங்கனாக்கா அதுக்கனே ஒரு சிசர் மாதிரி இருக்கும் அங்கே எடுத்து போயிட்டு பிரேக் பண்ணுவாங்க செம்ம பெயினாக இருக்குங்க இமேஜின் பண்ணிக்க முடியாது அதுவும் ஃபர்ஸ்ட் டெலிவரிக்கு செகண்ட் டெலிவரிக்குனா நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து அங்கே கேப் இருக்கும் ஃபர்ஸ்ட் டெலிவரிக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெயினாக இருக்கும் ஸோ நான் வந்து கடவுளை வந்து ப்ரே பண்ணிக்கோங்க எனக்கு வந்து நார்மலாக வந்து வாட்டர் பிரேக் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நார்மல் டெலிவரிக்கு அதான் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பிகாஸ் எனக்கு வந்து வாட்டர் பிரேக் ஆகாததுனால நான் ரெண்டு டெலிவரியும் வந்து எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது ஃபஸ்ட்டு செகண்ட் டெலிவரி ஈஸியாக இருக்கும் தான் சொன்னாங்க பட் எனக்கு செகண்ட் டெலிவரியும் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு ஸோ நீங்கள் வந்து வீட்லேயே வந்து வாட்டர் பிரேக் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ அது வந்து கடவுளை வந்து ப்ரே பண்ணிக்கோங்க அப்படியே வந்து பெயின் வரணும் அப்படியே வந்து வாட்டர் பிரேக் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்டியூஸ் பண்ணுற இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஸோ அப்புறமா இன்னொன்று என்னன்னாக்கா நம்மளுக்கு வந்து 6 inches கண்டி இறங்காத கண்டி வாட்டர் பிரேக் பிரேக் பண்ணிட்டாக்கா அப்புறமா வந்து டெலிவரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு வந்து 6 inches இறங்காதே வந்து வாட்டர் பிரேக் பண்ணி வச்சு அப்புறமா வந்து சிசரின் பண்ணிட்டாங்க தயவு செஞ்சு நீங்கள் 6 inches இறங்கின பிறகு நீங்கள் வந்து வாட்டர் பிரேக் பண்ணி வச்சுக்கோங்க பிகாஸ் கொஞ்சம் ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் பிகாஸ் என்னோடய ஹாஸ்பிட்டலில் வந்து 6 inches இறங்கின பிறகு தான் அவங்க வந்து வாட்டர் பிரேக் பண்ணுவாங்க இல்லைன்னா பிரேக் பண்ணவே மாட்டாங்க அப்புறம் இன்னொன்று என்னன்னாக்கா 4 inches மேலே போனாக்கா நம்மளுக்கு வந்து அவ்வளோ நல்லது கிடையாது ஸோ நீங்கள் அந்த டைம்லையும் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும் அப்புறமா அதுக்காக நீங்கள் வந்து நிறைய கஷாயம் எல்லாம் மட்டும் ப்ளீஸ் போட்டு குடிக்காதீங்க ஏன் இப்போ நான் அந்த நிறைய கஷாயம் போட்டு கொடுக்கறதுனால கூட என்னோடய டாக்டர் சொன்னாங்க நார்மல் டெலிவரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கஷாயம்லாம் நம்ம இதுக்கு முன்ன காலம் வேறு இப்போ காலம் வேறங்கோ கஷாயங்க ஜாஸ்தி போட்டே குடிக்காதீங்க ஸோ எப்போனா ஒரு வாட்டி குடிக்கலாம் பட் நான் வந்து அதிகமாக கஷாயமே குடிக்கலங்க எனக்கு வந்து பெயின் வரல அப்படின்றதுக்காக நான் கஷாயம் எந்த கஷாயமே குடிக்கல நான் எப்போன்னா ஒரு வாட்டி லைக் எதனா ஒரு ஹெல்த் ட்ரிங்க் மாதிரி எடுத்துப்பேன் அவ்வளோதான் கண்டி பர்டிகுலராக அதுக்கு ஏதோ ஒரு இலை கிடைக்குதான் அந்த இலை போட்டுட்டு கஷாயம்லாம் போட்டு குடிக்கணும் அப்படிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ நான் அதெல்லாம் எதுவுமே பண்ணலங்கோ நான் நார்மலாக போனேன் எனக்கு வந்து பெயின் வரல பர்டிகுலர் டேட்டுக்கு ஸோ நார்மலாக போனேன் அங்கே இன்டியூஸ் பண்ணி டெலிவரி பண்ணின்னு வந்துட்டேன் ஸோ அதுதான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு ஸோ தயவு செஞ்சு அதிகமாக கஷாயம்லாம் போட்டு மட்டும் குடிக்காதீங்க அப்புறமா இன்னொன்று என்னன்னாக்கா என்னோடய எப்படின்னாக்கா பையனுக்கு வந்து ஸ்கேனிங்
இந்த உடம்பெல்லாம் பார்த்தோம்னாக்கா முடிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்களா பாருங்கள், ரொம்ப முடிச்சுன்னு இருக்கும் குழந்தையோட இதுவெல்லாம். ஸோ நம்ம இது பார்த்து கூட நம்ம வந்து பேபியோட பாய் பேபியா கேர்ள் பேபியான்னு வந்து பார்க்கலாம். ஸோ இன்னொன்று அதே கேர்ள் பேபி கண்ணினா நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி ஸ்ட்ரைட்டானா அப்படியே உக்காந்துன்னு இருக்கிற மாதிரி இல்லை, கொஞ்சம் பெண்ட் ஆகுன மாதிரி அது பாலி இருக்கும். ஸோ இது பற்றி கூட நம்ம வந்து கேர்ள் பேபியா பாய் பேபியான்னு கண்டுக்கலாம். இன்னொன்று பாய் பேபிக்கு ஹேண்ட்ஸ் வந்து போன்ஸ் எல்லாம் ரொம்ப கொஞ்சம் லைட்டாக மோட்டாவாக இருக்கிற மாதிரி தெரியும், அப்புறம் கிளியராக தெரியும் பாய் பேபிக்கு. அதே கேர்ள் பேபி கண்ணினா அது பால தெரியாது இருக்கு. ஸோ அதே வந்து கேர்ள் பேபி கண்ணினா அது பால தெரியறதில்லை, ஒரு மாதிரி எப்படி இருக்கும், ஒரு மாதிரி ஒரு உருவ மாதிரி தெரியுமே கண்டி நம்மளுக்கு வந்து, நம்ம வந்து ரொம்ப பாய் பேபிக்குன்னு ரொம்ப முடிச்சுக்கின மாதிரி இருக்கும், பட் நம்மளுக்கு வந்து கிளியராக தெரியும் அந்த பாய் பேபியோட ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப கிளியராக தெரியும். ஸோ இது பற்றி கூட நீங்கள் வந்து பாய் பேபியாக கேர்ள் பேபியான்னு வந்து கண்டுக்கலாம். அப்புறமா இன்னொன்று என்னன்னாக்கா, நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்குது. ஸோ நம்ம வந்து டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்கேனிங் எடுப்பாங்களான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எடுப்பாங்க, நம்ம கேட்கலன்னா கூட அவங்கள கண்டிப்பாக எடுப்பாங்க. ஸோ அது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பிகாஸ் இந்த டைமில் தான் வந்து கொஞ்சம் குழந்தைங்களுக்கு வந்து ஹேண்டிகேப்ட் ஆவாங்க. ஸோ கொஞ்சம் குழந்தைங்க வந்து அது பழலாம் இருக்கும் இல்லையா, ஸோ இந்த ஸ்கேனிங் எடுக்கும்போது தான் அவங்க வந்து கால் கை எல்லாமே கரெக்டாக இருக்கா, கொஞ்சம் பிறகுனா அப்போ நம்ம வந்து வீட்லேயே இருக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ ஏன்னாக்கா அது வந்து அப்போ அந்த காலத்தில் வந்து சொல்லியிருக்காங்க, நம்ம அதெல்லாம் நிஜமாக போய் அணிக்கிறோம், பட் அதெல்லாம் நிஜங்கோ. ஸோ அந்த பால் எதனா குறை இருந்தால் கூட நம்ம வந்து ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வந்து சொல்லிடுறாங்க. ஸோ அது பால் என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து மேபி இப்போ வந்து டெலிவரி பண்ண போகிறாங்க, 2 மந்த்ஸ் அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு பிறந்த பிறகு தான் தெரியும், பிகாஸ் அவங்களுக்கு அவங்க வந்து கிரகண டைமில் வந்து என்னவோ பண்ணாங்களாம், குச்சி ஒசுறதோ மீன்ஸ் வெளியவே நின்றுட்டு இருந்தாங்களாம். ஸோ அது வந்து ஏதோ ஒரு கால் வந்து சைடாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ இவங்க வீட்டில் வந்து டிசைட் பண்ணிக்கிது கிரகண டைமில் வந்து அவங்க வந்து அது பால பண்ணுறதுனால தான் இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு, பட் அது வந்து கரெக்டாக தெரியாது. ஸோ அது பால எதனா ப்ராப்ளம் இருந்தால் கூட ஃபஸ்ட்டே வந்து சொல்லிடுவாங்க இது பால ஸ்கேன் எடுக்கிறதுனால. ஸோ இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இது பால கண்ணி நல்லா முடிச்சுக்கணும் கண்ணி இருந்தாக்கா கண்டிப்பாக அது வந்து பாய் பேபி தான், நீங்கள் வந்து டேம் ஷூர் பண்ணிக்கலாம். என்னோடய கேர்ள் பேபிக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி இது பால சைடாக இருக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் உக்காந்துன்னு இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். அதே பாய் பேபி கண்ணினா ரொம்ப முடிச்சுக்கின்னு இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஸோ மச், பாய் ஃப்ரம் மகேஸ்வரி. தேங்க்யூ.